வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து புத்தருடைய ஸ்டோரியை பற்றி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஜஸ்ட் பேஸ் வந்து பார்த்துக்கலாம். எல்லாருக்குமே புத்தருடைய ஸ்டோரி வந்துட்டு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கோம். இதில் வந்து முக்கியமாக நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுற விஷயங்கள் என்னென்னா, புத்தர் வந்து பிறந்தார். பிறந்த உடனே வந்து அவருடைய தந்தை வந்துட்டு சுபோத்தனன் வந்துட்டு வேத விப்புணர்களை கூப்பிட்டு வந்துட்டு இவருடைய ஜாதகம் வந்து எப்படி இருக்கணும்னு கணிக்க சொன்னார். அப்போ அந்த வேத விப்புணர்கள் வந்துட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து சொன்னாங்க. இவர் வந்துட்டு எதிர்காலத்தில் வந்து பெரிய சக்கரவர்த்தியாக வருவார், இல்லைனா மிகப்பெரிய ஞானியாக வந்து போயிடுவார். ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அப்போது சுபோத்தனன் தந்தைக்கு வந்துட்டு ஒரு மனத்தில் வந்து நெருடல் வந்து வந்துடுச்சு. இவர் வந்து மிகப்பெரிய சக்கரவர்த்தி ஆகிட்டாருன்னா ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை, பட்டு அகேன்ஸ்டாக வந்துட்டு துறவம் போயிட்டாருன்னு வச்சிங்களேன், அப்போது இந்த சாம்ராஜ்யத்தை வந்து யார் வந்து காப்பாற்றுறது? அந்த ஒரு நெருடல் வந்து அவருடைய மனம் வந்து அலைப்பாய்ஞ்சிட்டே வந்து இருந்தது. அதுக்கான வழிகள் வந்துட்டு இந்த துறவம் போகாமல் இருக்கிறதுக்கான வழிகள் வந்து என்ன இருக்குன்னு வந்து வேத விப்புணர்கிட்ட வந்து கேட்டார். அவங்க வந்து நாலு விஷயத்தை வந்துட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஒரு வயோதிகமான ஆள் வந்து யாருமே வந்து இவர் முன்னாடி வந்து வரக்கூடாது. புத்தர் முன்னாடி வந்து வயோதிகம் முதியவங்க வந்து யாரும் வரக்கூடாது. செகண்ட் வந்துட்டு அவங்க வந்து சொல்கிறது வந்துட்டு உடல் நல குறைவு உள்ளவங்க வந்து யாரும் வந்து இவர் முன்னாடி வந்து வரக்கூடாது. அதே மாதிரி தேர்ட் வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெத்து, இவருக்கு முன்னாடி வந்து டெத்து வந்து இவர் வந்து பார்த்துடக்கூடாது. அதே மாதிரி துறவி யாரையும் வந்து இவர் வந்து பார்த்துடக்கூடாது. இந்த நான்கு கண்டிஷனை வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே சுபத்தனன் வந்து இந்த நான்கு கண்டிஷனை வந்து நிறைவேற்றுறதுக்கோசம் வந்து அவருடைய மாளிகையை வந்து சுற்றிலும் வந்து மதில் சுவரை கட்டி அவருக்கு வந்து வெளி உலகம் தெரியாதபடி வந்து வளர்த்துன்னு வந்தாங்க. இப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் வந்துட்டு கௌதம புத்தர் வந்துட்டு தன்னுடைய சேவகன் வந்துட்டு சந்தன்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து வெளியில் போய் உலாவிட்டு வரலாம் வான்னு கூப்பிட்டு போகிறாரு. அப்போ வந்துட்டு அவர் வந்து முதல் தடவை வந்துட்டு ஒரு வயோதிகனை வந்து பார்க்குறார். அவர் வந்துட்டு தள்ளாடி நடந்து வந்து வந்துட்டு இருக்காரு. அவரால் வந்து நடக்கக்கூட முடியல. சந்தன்கிட்ட வந்து கேட்குறாரு, இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்குறாரு. இவர் வந்து முதுமை ஆகிட்டாரு, இவருக்கு வந்து மூப்பு வந்துடுச்சு, அதனால் இவர் வந்துட்டு முன்ன மாதிரி நம்மளை மாதிரி வந்து செயல்களை வந்து பெருசாக வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவரால் வந்து எதுவும் பண்ண முடியாது. இது வந்து எல்லாருக்குமே வருமானு அவர் வந்து சந்தன்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து இந்த முதுமை வந்து வரும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி கொஞ்சம் தூரம் போனவொடனே அவர் முன்னாடி வந்துட்டு உடல்நல குறைவு ஏற்பட்ட ஒரு நபரை வந்துட்டு தூக்கிட்டு போகிறாங்க. மருத்துவர்கிட்ட வந்து தூக்கிட்டு போகிறாங்க. இது என்னதுன்னு, அவர் வந்து உடல்நல குறைவு வந்து ஏற்பட்டுருக்கு, அந்த உடல்நல குறைவு வந்து சரி பண்ணுறதுக்கோசரம் அவரை வந்து மருத்துவர்கிட்ட வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் வந்து எல்லாருக்குமே வருவானா? இதுவும் வந்து வரும், எல்லாருக்குமே வந்து வரும். மூன்றாவது வந்து அவர் பார்க்குறது வந்துட்டு ஒரு சபத்தினுடைய ஊர்வலத்தை வந்து பார்க்குறார். இது என்னன்னு கேட்குறாரு. இது வந்து சவம், இவர் வந்து இப்போ வந்து இறந்துட்டார், இப்போ இந்த உலகத்தை விட்டு அவர் வந்து போயிட்டார். இது வந்து எல்லாருக்குமே வருமானு கேட்குறதுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே வரும், இது வந்து இயற்கை மீதி, இதை வந்து மாற்றல முடியாதுன்ற சந்திரன் வந்து சொல்கிறார். நான்காவது வந்து அவர் பார்க்குறது வந்து துறவம் உண்டை, ஒரு நான்கு நபர்கள் வந்து அவர் முன்னாடி வந்து கடந்து போகிறாங்க. சந்திரன்கிட்ட கேட்குறாங்க, இவங்க யாருன்ற, இவங்க வந்து இந்த துறவம் வந்துட்டு உலக வாழ்க்கையை வந்து அவங்க வந்துட்டு திறந்துட்டு நாணத்தை தேடி வந்து போயிட்டு இருக்காங்க, அது வந்து இது வந்து என்னன்னு கேட்குறாரு. அந்த மாதிரி இவர் வந்து சந்திரன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று அடிப்படையான விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு முதுமை வர்றது, செகண்ட் வந்துட்டு ஹெல்த் வந்து கெட்டு போகிறது, தேர்டு வந்துட்டு டெத் ஆகுறது. இந்த மூணுமே வந்து தவிர்க்க முடியாத ஒன்று, இயற்கையினுடைய நீதி. இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வரும். இந்த இயற்கையின் நீதியை வந்து நாம் வந்துட்டு நம்ம கையில் இருந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு பதிலாக இதை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து மிக எளிமையாக, அந்த துறவி எப்படி வாழ்ந்தாரோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லாக வந்து வாழ்ந்துட்டு போகலாம். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து தயவுசெய்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து என்னென்ன வந்து தேவைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து இன்சூரன்ஸில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த பிரச்சனைகளை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களையும் நீங்கள் சமாளிச்சிக்கலாம், உங்கள் குடும்பத்தையும் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுடைய லைஃப் வந்து ஹாப்பியாக வந்து இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ வந்து விட்டோன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். நன்றி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.